பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து திருமண சீசனும் களை கட்டியிருப்பதால் கும்பகோணத்தில் வாழை இலைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது திருமணம் பொது நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களுக்கு வாழை இலையில் உணவு பரிமாறப்படுவது பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது அந்த வகையில் பொங்கல் திருநாளை தொடர்ந்து கோவில் குடமுழுக்கு சுப நிகழ்ச்சிகள் என கொண்டாட்டங்கள் கலை கட்டியிருக்கின்றன இதனால் விருந்திற்கு பயன்படும் வாழை இலைகளின் விலையேற்றம் கண்டுள்ளது வாழை அதிகம் சாகுபடி செய்யப்படும் தஞ்சை மாவட்டத்திலும் வாழை இலைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது குறிப்பாக கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏ கிரேட் இலை கட்டு அறுநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரமாக அதிகரித்துள்ளது இந்த திடீர் உயர்வால் வாழை இலை வணிகம் செய்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களும் வாழை இலை வாங்குவதை விடுத்து காகித தட்டுகளை வாங்கி செல்கின்றனர் தை மாதம் முழுவதும் திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதிகம் உள்ளதால் வாழை இலை விலை குறைய வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு முன்னெல்லாம் நம்பர் கட்டு வந்து அறுநூறுவாய் ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய்க்கு ஒரு ஏடு வித்துட்டு இருந்தா இப்ப ஃபங்க்ஷன் அதிகமாகுது அது இல்லாம தேவையும் அதிகமாகறப்ப இலைய வாழை வந்து அது விவசாயம் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு நம்பர் அறுநூறுவா வாங்கினது இப்போ மூவாயிரம் ரூபாய் நல்லதான அஞ்சு மடங்கு விலை ஏறி போயிடுச்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க